ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஏஏஜி கிரியேஷன்ஸ். நான் உங்கள் ஜெரி. எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய், டுடே வந்து ஒரு சிம்பிளான சிக்கன் கறி பண்ண போகிறோம். பிகினர்ஸ்க்காக, பிகினர்ஸ் ஈஸியாக பண்ணலாம். ஓகே, சிக்கன் ஒரு கிலோ எடுத்து வச்சுருக்கேன், நல்லா கழுவி வச்சுக்கோங்க. அப்புறம் பாருங்கள், தாளிக்கிறதுக்காக ரெண்டு பட்டை, ரெண்டு கிராம்பு. இது வந்து சோம்பையும் ஒரு நாலு பழு சின்ன சின்ன பூண்டை எடுத்து ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுருக்கேன். அம்மியில் வந்து ஒரு பச்சை மிளகா, ஒரு பத்து சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி பழத்தை வந்து புளிஞ்சு விட்டுக்கணும். இது வந்து அரைக்கிறதுக்காக ஒரு பத்து பல்லு பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, ரெண்டு டீஸ்பூன் மிளகு, ரெண்டு டீஸ்பூன் சீரகமும். இது வந்து கொஞ்சம் நிறைய நிறைய எடுத்துக்கிட்டால் தான் கிரேவி வந்து நல்லா திக்காக வரும். அதுக்காக இது தவிர தனி மிளகாய் பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, அவ்வளோ மட்டும் தான் போட போகிறோம். ஓகே, வாங்க செய்யலாம். பாருங்கள், இந்த இஞ்சி பூண்டு சீரக மிளகு இதெல்லாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் கிரேவி. ஓகே, ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு. இந்த பூண்டு, பட்டைக்காம்பு இதெல்லாம் போட்டுடலாம். அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலைலாம் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க சமையலில், நல்லா முடி வளரும், கண்ணுக்கு நல்லது. ஓகே, இது பொரிஞ்சோடனே வெங்காயம் போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ வந்து இதில் பச்சை மிளகாயும் வெங்காயம் சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கட்டும் எண்ணெயில். வெங்காயம் வதங்கணும், தக்காளி போட்டு கொஞ்சம் சால்ட் போட்டு அதுவும் கொஞ்சம் எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட அப்படியே அந்த கறி எடுத்து போட்டுக்கோங்க. பொடியெல்லாம் ஃபஸ்ட் எதுவும் போடணும்னா இந்த கறியை போட்டு உப்பு போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே வதக்க விட்டுருங்க. பாருங்கள், இப்போ இந்த சிக்கனும் உப்பு மட்டும் சேர்த்துருக்கோம், இதை அப்படியே எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கி விடலாம். பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றவே இல்லை, அதுவே எவ்வளோ தண்ணி ஊற்றிட்டு பாருங்கள். இப்போது இதில் வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து இதில் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து இதில் நான் ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி தான் சேர்த்துருக்கேன். அப்போ தான் அந்த கலர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு கால் டீஸ்பூன் அப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வந்து இந்த தக்காளி பழம் ஒன்று எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை பிழிஞ்சு விட்டு கொஞ்சம் ஒரு கால் டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு சால்ட்டு பார்த்துட்டு வச்சிடலாம். அவ்வளோதான், குடிச்சா அது ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போவே கலர் நல்லா சூப்பராக வந்துச்சு. இந்தளவுக்கு மட்டும் தண்ணி இருந்தால் போதும் கறி வேகிற அளவுக்கு, இதிலே வெந்துடும். ஓகே, சால்ட் மட்டும் பார்த்துட்டு முடிச்சு. பாருங்கள், நல்லா டேஸ்டான சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸி தான், பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். ஓகே, இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.